வாங்க பசங்களா, நாளைக்கு அனுகு அபிக்கும் குலதெய்வம் கோயில் போய் மொட்டை அடிக்க போறோம். அதுக்கு தான் உங்களை நேத்தே வர சொல்லியிருந்தேன்ல. அவன் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மத்த பசங்களாம் எங்க காணா? நம்ம இப்பயே கிளம்புனாதான் நாளைக்கு காலையில மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போய் சேர கரெக்டா இருக்கும்டா. நாளைக்கு அனுக்கு அபிக்கு மொட்டையை மட்டும் அடிக்கலடா, கெடாவும் சேர்த்து வெட்டுறோம். அதனாலதான் இவ்வளவு வேத்த கூப்பிட்டுருக்கோம் நாங்க. நம்ம எல்லாருமே இங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் ஏத்திட்டு சாயந்தரத்துக்குள்ள அங்க போயிடலாம். அதுக்காக தான் ரெண்டு லாரி வர சொல்லியிருக்கேன். டிரைவர் என்ன சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வாங்க, ஒவ்வொரு திங்ஸா ஏத்தணும். இவ்வளவு பொருள் இருக்கு, ஒரு லாரி பத்துமா? இல்லடா கருப்பி, பின்னாடி ஒரு லாரி வந்துட்டு இருக்கு. டிரைவர், வண்டி ரிவர்ஸ்ல வந்து நிப்பாட்டுங்கப்பா. இப்ப ஆட்ட ரெண்டையும் மேல ஏத்திடலாமா? வா, நாளைக்கு ஒண்ணுதான் கெடா வெட்டி நான் சோறாக்க போறோம். என்ன கூப்பிட்டு வரவே மாட்டேங்க, பிடிச்சி தர தரம் தான் எழுதிட்டு போக மாட்டேங்க. கார்த்தி, நாளைக்கு தான் கடா வெட்டணும், இன்னைக்கு ஆட்டோ கொண்டுறாத, பொறுமையா எடுத்து கொண்டாந்து மேல வைய. டே, ஆட்டோ ரெண்டு இழுத்து கட்டுறா. ஆட்டோ ரெண்டு நான் கட்டிக்கிறேன், உடனே கோழி பிடிச்சிட்டு வா. ஓ, கோழி வேற இருக்கா? அதையும் பிடிச்சிட்டு வரணுமா? இதுவும் நாளைக்கா? சூப்பர் சூப்பர். டே, இந்தாடா அருமே, கோழிய புடுறா. பசங்களா, அப்படியே நாளைக்கு சமைக்கிற தேவையான பாத்திரம் எல்லாம் அங்க எடுத்துருக்கோம் பாருங்கப்பா. அதையும் எடுத்து வச்சிருங்க லாரில. ஓகே ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்டவ், குக்கர், தட்டு, எண்ணெய் கேடு, உரல், எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. ஆண்டி, இன்னும் ஏத்துறதுக்கு ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான்ப்பா, எதுவும் இல்ல, எல்லாம் ஏத்தி முடிச்சாச்சு. இறக்கிடலாம். என்ன, உங்க கோயில் வரதுக்கு இவ்வளவு நேரமா எனக்கு முதுகே வலிக்குது, எவ்வளவு நேரமா வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் விடுறா, இவங்க கோயில பாரு, எவ்வளவு பெருசு இருக்குன்னு, சாமி சிலை நிறைய இருக்குடோ. எது எப்படியா எப்ப கடா வெட்டி எனக்கு சோறு போட பாருங்க, ரொம்ப பசிக்குது, எனக்கு கடா கட்டா திங்கணும். நீங்க பாருங்க முனிப்பு சிலை எவ்வளவு பெருசா இருக்குன்னு, நாக்க பாருங்க அப்படி நீட்டி நிக்குது. ஏ, சாமியோட கையில இவ்வளவு பெரிய அருவா இருக்குது, போட்டுச்சா போட்டுட்டு போயிட மாட்டேங்குது. எல்லாரும் இறங்குங்க அங்கிள், இந்த ஆட்டை எங்க கட்டுறது? ஃபர்ஸ்ட் ஆட்டை எல்லாம் வண்டியில இருந்து கீழே இறக்குங்க, அப்ப அதுக்கப்புறம் அந்த ஓரமா கொண்டே கட்டிடலாம். பசங்களா, எல்லாருமே கீழே இறங்கி வந்து நில்லுங்க, அந்த சாமியெல்லாம் சுத்தி பாத்துட்டு இருங்க. அதுக்குள்ள நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு வர்றேன் நானு. ஆமா மதுனி, சமைக்கிறது தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு? இல்ல நீ, நாளைக்கு அண்ணே வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுற அப்படின்னு சொன்னாரு டிராக்டர்ல, அதனால நானும் விட்டுட்டு அப்படியே. ம், சரி மதுனி, சரி மதுனி. அப்ப நாளைக்குதான் கடை வெட்டா? ஏண்டா நாளைக்குதான் கடை வெட்டினா, எதுக்குடா மத்தியானமே வந்து எங்களை கூட்டு வந்தீங்க? ஒரு வழியாட்டி இருக்க, இப்படியா நீங்க நாளைக்கு பூஜாரி ஒண்ணு ஆடு நினைச்சு போட்டு தள்ளிடுவாரு.